நிறைவாக எந்திர ஆற்றலை என்ற அணியை நிறைவு செய்ய கோவை தனபால் வாங்க தனபால் அம்மா பாஸ்டின் புஷ்பவல்லி தப்பு தப்பா நீ பேசி போட்டு எங்க மூணு பேர்த்தையும் ஜெயில தள்ளணும்னு சொல்றியேம்மா தப்ப நீ பண்ணி போட்டு ஜெயிலுக்கு நாங்க போறதா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடுவர் தீர்ப்பு வரு அப்புறம் யார் ஜெயிலுக்கு போறாங்கன்னு மக்கள் பார்க்க போறாங்க நடுவர் அவர்களே இந்த ஆற்றலுக்கும் மனித ஆற்றலுக்கும் என்ன வித்தியாசமுங்க எந்திர ஆற்றல் மனிதனால் படைக்கப்பட்டது எந்திர ஆற்றல் மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது எந்திர ஆற்றல் அடுத்த கிரகத்துக்கு சந்திராணயம் ராக்கெட்டை விடுவது எந்திர ஆற்றல் அடுத்த வீட்டு சந்திரா மீது ராக்கெட் விடுவது மனித ஆற்றல் அந்த ராக்கெட்டால் நாட்டுக்கு பெருமை இந்த ராக்கெட்டால் வீட்டுக்கு சோதனை அழகா தீர்ப்பு சொல்லிட்டீங்க பாண்டியராஜன் வந்து சொல்றாரு என்னதான் மிஷின்ல நீங்க பணம் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை எண்ணி பார்த்துடுதாயா வர்றீங்க மிஷின நான் பணிவோட கேட்டுக்கிறேன் ஒரு நாளாவது ஏடிஎம் மிஷின் தப்பா காசு கம்மியா கொடுத்துருக்குதாயா அப்படியே நான் கேட்கிறேன் எண்ணி பார்க்கறது மனுஷ ஆற்றலே எண்ணாம எப்பவும் தப்பாம கொடுக்குறது மிஷின் இந்த ஆற்றல் அதுதான் எந்த ஆற்றல் எண்ணி பார்க்கற புத்தி உங்களுக்கு திருட்டு புத்தி மனுஷ கிட்ட தான் இருக்குது இந்த மிஷின் கிட்ட இல்ல இப்படித்தான் திருடனை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு உலகத்தில் ஒரு புதிய மிஷினை கண்டுபிடிச்சாங்க அந்த மிஷின் என்னன்னா மிஷினை கொண்டு வந்து முன்னாடி வச்சா அங்க எத்தனை திறன் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடும் இந்த மிஷினை முதல் முதல்ல அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்க அமெரிக்காவினுடைய அமைச்சரவையில் வச்சாங்க அரை மணி நேரம் வச்சதில் பார்த்தா பத்து திருடுன்னு அங்கே கண்டுபிடிச்சிருச்சு அதே மிஷினை ரஷ்யா அமைச்சரவை கொண்டு போய் அமைச்சரவையில் முன்னால் வைக்கிறாங்க உடனே இருபது திருடுன்னு கண்டுபிடிச்சிருச்சு இந்த மிஷினை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரலான்னு நம்ம நாட்டு அமைச்சரவையில் கொண்டு போய் இந்த மிஷினை வச்சாங்க அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா மிஷினையே திருட்டு போயிருச்சு

ஓட்டு பதிவு பண்ணி எந்திரத்தில் முடிச்ச உடனே அடுத்த நாளே என்னன்னு அதை தான் நான் சொல்றேன் அந்த எந்திரத்தை கொண்டு போய் ஒரு மாசம் எங்கேயாவது வச்சிருந்தான்னா தான் நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கு இது குற்றமா இல்ல மனுஷாற்றல் குற்றமா நீங்களே சொல்லுங்க மிஷின் அப்படியே தான் இருக்குது மாத்திரது ஆற்றல் தான் இது மிஷின் குற்றம் கிடையாது பாருங்க அதை விட நடுவர்

பட்டிமன்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டுச்சு மனித ஆற்றல் என்பது அஸ்தி அஸ்திவாரம் நாங்க பேசணும்னு வைங்க இந்த ஹாலுக்குள்ள மட்டும்தான் கேட்க முடியும் நாலு செவத்துக்குள்ள மட்டும் கேட்கறதுக்கு அளவு தான் உங்க மனித ஆற்றலே ஆனா நாடே கேட்கணும்னு சொன்னா இந்த மைக்கும் வேணும் அந்த கேமராவும் வேணும் அதுதான் நாட்டினுடைய வளர்ச்சி யதார்த்தமா சொல்றேங்க ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் நல்ல ஆசிரியர் எல்லா குழந்தைகளும் பாடம் முடிக்க முடியுமா ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறையில் ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் பாடம் எடுக்க முடியும் ஆனால் எங்களுடைய வீடியோ கான்பரன்ஸ் என்கின்ற இயந்திரம் வந்த பிறகு ஒரே மனிதன் ஒரே நேரத்திலே ஒரு தேசத்திற்கே பாடம் எடுக்க முடிகிறது என்று சொன்னால் அதுதான் இயந்திர வளர்ச்சியில் இந்த நாடு முன்னேறி இருக்குது யோசிச்சு பார்க்க வேண்டாம் கட்டடம் பாருங்க மாடி மாடி நாற்பது மா மனித ஆற்றல் மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது மாடி வீடே கிடையாது அப்படி மீறி கட்டுனா ஒரு மாடி ரெண்டு மாடி தான் கட்டினாங்க சித்தாளுக்கெல்லாம் சட்டியில் போட்டு அந்த கலவையை ஏழேலோ ஐலலோ ஏழேலோ ஐலனோன்னு ஒரு மாடிங்கூட கொண்டு போக முடியாது இன்னைக்கு கிரேன் வச்சுட்டு நாற்பது மாடி ஐம்பது மாடி இன்னைக்கு வானத்தை தொடுகின்ற அளவுக்கு கட்டடங்கள் உயர்ந்திருக்குதுன்னு சொன்னா எங்களுடைய இயந்திர ஆற்றல்கள் அதிகமாக வந்திருக்குது இந்த உலகம் பூமி சுற்றுவதால் மட்டும் இயங்குவதில்லை இந்த உலகம் பூமி சுற்றுவதால் மட்டும் இயங்குவதில்லை இந்த உலகத்தில் இருக்கின்ற பல வாகனங்களின் சக்கரம் சுற்றுவதால் தான் இந்த உலகம் இயன்று இருக்குது ஒரு நாளைக்கு எந்திரிக்கலாம் அவங்க காலையில் எந்திரிச்சுன்னா இயந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனால் முடியுமா எந்திருச்சுன்னு சஃபை பத்த வைப்போம் கேஸ் ஓப்பன் பண்ணுவோம் ரைஸ் குக்கர் பட்டன் பண்ணுவோம் கிரைண்டில் மாவாட்டுவோம் மிக்சியில் சட்னி எரிப்போம் சாப்பிடுவோம் பைக் எடுப்போம் கார் எடுப்போம் வீட்டுக்கு கம்ப்யூட்டர் வருவோம் கம்பெனிக்கு வந்தோம் வைங்க லேத்து மில்லிங் மிஷினு சேப்பிங் மிஷினு கிரைண்டிங் மிஷினு ஒவ்வொரு மிஷினோடும் போராடிட்டு கடைசியில் பெயிண்டிங் மிஷின் பண்ணி பேக்கிங் மிஷின் பண்ற வரைக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில் மிஷினோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் சொல்லுகிறார்கள் மனித வாழ்க்கை இயந்திரமாகி விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா இயந்திரம் ஆனால் தான் மனிதனுடைய வாழ்க்கை உச்சத்தை தொடும் இயந்திர வாழ்க்கை தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுகிறது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்